இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆஸ்ரீதன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ப்ரிப்பரேஷனை கொண்டு போறது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்போ ஒரு எக்ஸாமே எடுத்துக்கிட்டோம்னா எப்பவுமே வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் திங்கரா இருக்கக்கூடாது. ஷார்ட் டேர்ம் திங்கரா இருந்தா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். லாங் டேர்ம் திங்கரா தான் இருக்கணும். ஏன் லாங் டேர்ம் திங்கரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கேட் எக்ஸாமோ இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோ இல்லை வந்து டிஆர்பி எக்ஸாமோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ எதுவா வேணா இருக்கட்டுமே, எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம படிக்க வேண்டிய கான்செப்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் இருக்கும். எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கான்செப்டுக்குள்ளதான் கேட்பாங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் லட்சக்கணக்கில் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஆனால் லட்சக்கணக்கில் கான்செப்ட் இருந்தாலும் எல்லா கான்செப்ட்லையும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கான்செப்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கான்செப்ட் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ கான்செப்ட் இருக்குன்னா ஒரு 3000 கான்செப்ட் இருக்கலாம் அதிகபட்சமாக. இதில் முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கான்செப்ட்லேயே வந்து நமக்கு எல்லா கேள்விகளும் அடங்கணும். மேக்ஸிமம் வந்து அந்த 300 கான்செப்டை கண்டுபிடிக்க தான் நம்மளோட ரகசியமாக இருக்கணும். ஆனால் எடுத்து எடுப்புலேயே அந்த 300 கான்செப்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 3000 கான்செப்டும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது 300 கான்செப்டுக்கு வந்து நமக்கு ஒரு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இதே கேள்விகளாக பார்த்தா 30000 கேள்விகள் இருக்கும். கேள்விகளாக பார்த்தா 30000 கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம 3000 கான்செப்ட் பார்க்க போகிறோமா இல்லை 30000 கேள்விகள் பார்க்க போகிறோமா அப்படின்றது தான் இது. இப்போ 30000 கேள்வியை நான் 300 நாளில் நான் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து 1 வருஷம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 கேள்விகள் கண்டிப்பாக பார்த்தே தீரணும். ஒரு நாளைக்கு 100 கேள்விகள் கண்டிப்பாக நம்ம பார்த்தே தீரணும். அப்படி பார்க்கும்போது நம்ம வெற்றி வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும். இது 1 வருஷத்துலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இல்லாமல் நம்ம குறுக்கு வழியில் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் தான் பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போ நான் 1 வருஷம் பண்ணாமல் 6 மாதம் படிக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 200 கேள்விகள் நான் படித்தாகும். இல்லை நான் 3 மாதம் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி வருன்னா, ஒரு நாளைக்கு 400 கேள்விகள் படித்தாகும். ஸோ இது வந்து கடின இலக்காயிடும். நம்ம இலக்குகள் வந்து எளிமையான இலக்குகளாக மாற்றணும் அப்படின்னா, லாங் டேர்ம் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் திங்கிங்கில் நம்மளோட கடினமான இலக்குகள் வந்து எளிமையான இலக்குகளாக மாறிடும். எளிமையான இலக்குகள் மாறுறது மட்டும் இல்லாத சவாலான இலக்குகளாக இருக்கும். அதை வந்து நம்ம சரிவர பயன்படுத்த முடியும். ஒரு சவாலான இலக்குகள் சரிவர பயன்படுத்தும் போது எல்லாரோட வாழ்க்கையும் இன்பமாகும். ஒருத்தங்க கல்வி கற்கிறாங்கன்னா, அந்த கல்வி கற்கிற காலகட்டத்திலேயே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நல்ல சீரும் சிறப்பமாக மேலே போகலாம். நம்ம மாற்றங்கள் வந்து பரிமாற்றங்களால் நடக்கணும். நம்ம வி ஹவ் டு ஷேர் த திங்ஸ் அலாங் வித் ஈச் அதர். நம்ம ஒவ்வொருத்தரா மாறி மாறி நம்ம ரெடி பண்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கும் போது அப்ப வளர்ச்சி வந்து பல மடங்காக உயரும். இப்ப எஜுகேஷன்றதே வந்து ஒரு ப்ராசஸ் தான், எஜுகேஷன்றதே ஒரு ஜேர்னி தான். அந்த ப்ராசஸ்னால அந்த ஜேர்னினால நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டு ஆகணும். ஒருத்தன் எஜுகேட்டடா ஆயிட்டான் அப்படின்னாலே வந்து அவன் வாழ்க்கையில முன்னேறுவான் அர்த்தம். அப்ப இல்லாம அவன் பின்னாடி போறான் சார் அப்படின்னா, இல்ல அவனுக்கு படிச்சா வேலை கிடைக்கல அப்படின்னா, அந்த படிப்பை அவன் பரிபூர்ணமா படிக்கலாம் அர்த்தம். அதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, நீங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு நாள ஒரு அற்புதமா சந்தோஷமா வாழுங்க. என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், லேர்ன் எவ்ரி செகண்ட் இன் யுவர் லைஃப். லேர்ன் பண்ணாதான் என்ஜாய் பண்ண முடியும், லேர்ன் பண்ணாம என்ஜாய் பண்ண முடியாது. இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம லேர்னிங்கும் என்ஜாய்மெண்ட்டும் கரெக்டா இருந்தா வாழ்க்கையில எந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் வந்து நம்ம 1 வருஷத்துல அடிச்சிடலாம், அதுக்கு மேல ஆகவே ஆகாது. இல்லை நம்ம கொஞ்சம் வைராக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு என்ன ஆகுனா 6 மாதத்தில் ஜெயிச்சிடலாம். அதுதான் அன்புக்குரியமானவர்கள், நீங்கள் எல்லாரும் ஒரு உற்சாகத்தோட போராடுங்க. இப்போ கூட வந்து நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க, நல்லா பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அற்புதமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அற்புதமான வாழ்க்கையை அடைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபார் யுவர் ஆல் தி எக்ஸாம்ஸ் யூ ஆர் அண்டர் கோயிங் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.